இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு கன்னியாகுமரி தொகுதியோட கள நிலவரம் தான் நம்ம பார்க்க போறோம். கன்னியாகுமரி தொகுதியில யார் எம்பியா இருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா விஜய் வசந்த் அவர்கள் தான் வந்து எம்பியா இருக்காரு. கன்னியாகுமரி தொகுதியில பாராளுமன்றத்துக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி, நாகர்கோவில், பத்மநாபபுரம், விளவங்கோடு, குளச்சல், கிள்ளியூர் இந்த 6 தொகுதி தான் இருக்கு. இந்த தொகுதியில யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி தொகுதி அதிமுக கிட்ட இருக்கு, நாகர்கோவில் பிஜேபி கிட்ட இருக்கு, பத்மநாபபுரம் திமுக கிட்ட இருக்கு, விளவங்கோடு, குளச்சல், கிள்ளியூர் இது மூணு வந்து காங்கிரஸ் கிட்ட இருக்கு. பாஜக இந்த தொகுதியில 2 தடவை ஜெயிச்சிருக்காங்க. இந்த 2 தடவையுமே வந்து இந்த தொகுதியில பல முனை போட்டி நிலவிருக்கு. 1999 திமுக பாஜக கூட கூட்டணி வச்சிருந்தாங்க. எதிர்த்தரப்புல அதிமுக காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் தனியா கூட்டணி வச்சிருந்தாங்க. காங்கிரஸ் உடைய ஒரு பெரிய அமைப்பு தமிழ் மாநில காங்கிரஸ் கிட்ட போனதுக்கு அப்புறம் நடந்த தேர்தல்னால திமுகவும் பாஜகவும் கூட்டணியில போட்டிட்டாங்க. அப்ப பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் வந்து வின் பண்ணியிருந்தாரு. 2014 பாஜக ஜெயிச்சது பாத்தீங்கன்னா 3.5 லட்சம் வாக்குகள்ல தான் ஜெயிச்சிருந்தாங்க. காங்கிரஸ் வேட்பாளர் வசந்தகுமார் அவர்கள் 2 லட்சம் வாக்குகளை வாங்கியிருந்தாரு. எதிர்த்தரப்புல பல முனை போட்டி இருந்துச்சு. எல்லா கட்சிகளும் தனித்து தான் போட்டி இருந்தாங்க. பல முனை போட்டி உருவான சூழல்னால பாஜக ஜெயிச்சிருந்தாங்க. 2019 தேர்தல் வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வேட்பாளர் வசந்தகுமார் அவர்கள் தான் வந்து வின் பண்ணியிருந்தாரு. அவரை எதிர்த்து போட்டியிட்டவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள். வசந்தகுமார் அவர்களுடைய வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா 627,235 வாக்குகள். அவரை எதிர்த்து போட்டியிட்ட பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய வாக்கு பாத்தீங்கன்னா 367,302 வாக்குகள். அடுத்ததான் நாம் தமிழர் ஜெயதீனு அவர்களுடைய வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா 17,069 வாக்குகள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் லட்சுமணன் அவர்களுடைய வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா 17,069 வாக்குகள். அடுத்ததான் மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர் எபினேசர் அவர்களுடைய வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா 8,590 வாக்குகள். கன்னியாகுமரி தொகுதியில வசந்தகுமார் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய மகன் விஜய் வசந்த் அவர்கள் வந்து போட்டிட்டு இருந்தாங்க. அப்ப அவர் வாங்கின ஓட்டு வித்தியாசம் பாத்தீங்கன்னா 5,76,037 வாக்குகளை வாங்கியிருந்தாரு. அவரை எதிர்த்து போட்டியிட்ட பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் 4,38,087 வாக்குகளை வாங்கியிருந்தாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் ஓட்டு வித்தியாசம் பாத்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு மேல இருக்கு. இப்போ வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில யாரெல்லாம் நிக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் திமுக கூட்டணியில காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் அவர்கள் தான் வந்து நிக்கிறதா உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதிமுக சார்பா வசிலியா நஸ்ரேத் அவர்கள் வந்து நிக்கிறதா உறுதி செய்யப்பட்டிருக்கு. பிஜேபி சார்பா மீண்டும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து நிக்கிறதா உறுதி செய்யப்பட்டிருக்கு. நாம் தமிழர் சார்பா மரியா ஜெனிஃபர் அவர்கள் வந்து நிக்கிறதா உறுதி செய்யப்பட்டிருக்கு. மறுபடியும் வந்து விஜய் வசந்த் அவர்களும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் இந்த தொகுதியில மீண்டும் நிக்கிறதுனால இவங்க ரெண்டு பேருக்கும் போன தேர்தலில் பாத்தீங்கன்னா 1 லட்சம் தான் வந்து வாக்கு வித்தியாசம் இருந்தது. இவங்க ரெண்டு பேர்ல இப்ப யார் ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இந்த தொகுதியில.